ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. அவருக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் அவரை பற்றின ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் அவரை பற்றின ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடி வயிற்றில் கட்டி இருக்குது அப்படின்னும், ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னும் சென்னை அப்பலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து சிகிச்சை போயிருந்துச்சு. அதில் முதல் நாள் வந்து ஸ்டென்ட் அப்படிங்கிற கருவி பொருத்திருந்தாங்க. அது ரத்த குழாய் அடைப்பை போக்கி பம்ப் இங்கே யூஸ் ஆகும். அடுத்து அடி வயிற்று கத்திக்குமே அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐசியூல இருந்து 2 நாட்கள் வந்து வெளியறையில் இருந்தார். இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட அறையில் வந்து டஸ்ட்லாம் இருக்கக்கூடாது, அப்போ தான் சுவாசம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவரோட கட்டிலுக்கு அடியில் வந்து ஒரு பெட்டி ஒன்று இருந்திருக்கு. அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன் இவர் வந்து கட்டிலுக்கு அடியில் மறைச்சி வைக்கணும், முன்னாடியே வைக்கலாமே அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு பெட்டியை திறந்து பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன் அப்படின்னா அவர் உள்ள அவர் ஏராளமான பொருட்கள் வச்சிருந்திருக்காரு. குறிப்பாக சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சிருந்திருக்காரு. அவர் ராகவேந்திராவோட வெறியர். ராகவேந்திரா போட்டோஸ் இருந்திருக்கு, பாபாவோட போட்டோஸ் இருந்திருக்கு. அண்ட் இதை தாண்டி அவர் வந்துட்டு முன்னாடி வேலை செஞ்சிருந்தார் இல்லையா கண்டக்டரா, அந்த போட்டோஸ் இருந்திருக்கு. முதல் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்த போட்டோஸ் இருந்திருக்கு. அண்ட் ஏராளமான படங்களில் ஒரு சில ரிசம்பிள்ஸ் எடுத்து வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு பெட்டிக்குள்ளே எடுத்து வச்சிருந்திருக்காரு. அது எல்லாத்தையுமே அவர் டெய்லியுமே நைட்டு பார்ப்பாராமா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அந்த பெட்டியை மூடி வச்சு கட்டிலுக்கடியில் வைப்பார். ஏன்னா இந்த ஒரு நிலையிலேருந்து தான் நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத என்றைக்கும் மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவார். ராகவேந்திரா சொல்லவே வேணாம், அவரோட ஆஸ்தான கடவுள். அந்த ஒரு காரணத்தினால அந்த பெட்டியை எப்பயுமே அவர் பார்த்துட்டு அதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டியை கட்டிலுக்கடியிலே வச்சுருவாராமா. இதை வழக்கமாகவே வச்சுருந்துருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு லதா ரஜினிகாந்த் அவர்கள் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு இருக்கா அப்படின்னு. அண்ட் இத்தனை வயசுலையும் இது மாதிரி ஆனதுக்கப்புறமுமே ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இந்த நியூஸை கேட்கும் போது நமக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க மேகா ஆகாஷ் ஹனிமூனில் எடுத்திருக்க ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் பண்ணி வளர்ந்து வரும் நாயகியாக இருந்தவங்க தான் மேகா ஆகாஷ். இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. தனுஷ் அவர்கள் கூட பண்ணியிருக்காங்க, சிம்பு அவர்கள் கூட பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இவங்க மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இவங்களோட படங்கள் ஒரு சில இது ஓடாமல் போயிருந்துச்சு. அதனால் சாய் விஷ்ணு அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. செப்டம்பர் மாதம் இவங்களோட கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக நடந்திருந்துச்சு. கல்யாணத்தை தொடர்ந்து இப்போ அவங்க ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. கணவரோட மேகா ஆகாஷ் இத்தாலிக்கு போயிருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேகா ஆகாஷ்லாம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் சினிமாவில் இருந்திருந்தாங்கன்னா டயர் 2 போக அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இல்லாததுனால அவங்க அப்படியே போயிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இவங்க அடுத்த ரம்பா அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கியிருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.